ஹே காய்ஸ், ட்ரை அண்ட் ஃபெயில் பட் டோன்ட் ஃபெயில் டு ட்ரை. இந்த கோட் வந்து இப்போ கனெக்ட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு லைஃபோட. அதாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ட்ரையே பண்ணாமல் இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த காட்டன் ஃபேக்ட்ரி ஷாப்பை பற்றி நான் ரிவ்யூ மாதிரி எடுத்திருக்கேன். ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் பிளாகில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளிம்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். அந்த இடத்துல வந்து என்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது, இன்னும் என்னெல்லாம் ஷாப்ஸ் இருக்குன்றதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் இந்த வீடியோவில் இருக்கும். அண்ட் டெடியை கூட்டிகிட்டு நான் இந்த வாட்டி வந்து திருப்பூர் வந்து போயிட்டேன் அத்தை வீட்டுக்கு. ஸோ அதே என் லைஃப் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து கேப்சர் பண்ணேன். பிளாக் யூஸ்வலாக நான் அங்கே கேப்சர் பண்ண மாட்டேன். இங்கே பார், டெடி குட்டா இங்கே பார். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வ்ளாக். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், ஆன்ட்டி வந்து சுட சுட வந்து தோசை ஊற்றி கொடுத்தாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஒரு 1 or 2 days சேர்த்து எடுத்த வ்ளாக். ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நான் வந்து இந்த வ்ளாகை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ டெடி வந்து அங்கே ஆல்ரெடி வந்து அவங்க எல்லோரையும் வந்து மீட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் பயந்துகிட்டே தான் போனோம், அங்கே போனோன்னே எப்படி செட் ஆவானா என்ன அப்படி சொல்லிட்டு. பட் அங்கே வந்து எல்லோரையும் தெரியுன்றனால வந்து அமைதியாக இருந்துட்டான். ஸோ எங்களையும் நல்லா தெரியுமா, பிரவீனையும் நல்லா பழக்கம். ஸோ நல்லா தெரியும், அதனால் சமந்தா வந்து இருந்துட்டான். டெடி வந்தோன்னா அந்த ஏரியாவில் இருக்க எல்லா நாயும் டெடி ஃபாலோ பண்ணி வீட்டுக்கிட்ட வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் குச்சி வச்சுருந்தோம் அந்த இடத்துல வந்து பின்னாடியே அந்த ரோடு வரைக்கும் வந்து டெடியை பார்த்து இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அங்கேருந்து வீட்டுக்குலேருந்து என்னோட நாத்தனார் வீட்டுக்கு வந்து நான் போனோம். ஸோ அங்கே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வந்துட்டு இந்த பூ வந்து வச்சு விட்டாங்க, அவங்களோட கார்டன்லேருந்து பறித்து பூ வச்சு விட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் வந்தோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து நிறைய க்ரீனரிஸாக பார்க்கலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த வாசலில் வந்து சாணி போட்டு தெளித்து வச்சுருப்பாங்க, அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு சீத்தாப்பழம் மரம்லாம் வந்து வாசல்லே இருக்கும், நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் முன்னாடி நம்ம வீட்லேயும் இருந்தது, பட் இப்போ வந்து திருச்சியில் கூட அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே கட் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக வந்து வீடாக வந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கு போயிடலாம். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, அதுக்கப்புறமேட்டு புளி சாதம், ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு கேப்பில் நினைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டெடி வந்து வேலையை பார்த்து விட்டான். ஃபுல்லாக வந்து போர்ட்டிகோவில் வந்துட்டு அங்கே ரெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிட்டான் போர்ட்டிகோவை. ஸோ அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வெளியில் வா போகணும் போகணுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தான் எங்களை. அண்டு அங்கே ஃபுல்லாக வெளியில் நான் இருக்கனால வெளியில் கூட்டிகிட்டு போக முடியல அவ்வளோவா. அண்டு எங்கள் கூடயே தான் இருந்தான். அண்ட் அதுக்கப்புறமேட்டு பிரவீன் வந்து மேலே தூக்கி விட்டுட்டாங்க, என் கூட படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அழகாக வந்து சமத்தா வந்து படுத்துக்கிட்டான் என் கூட. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஒரு கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கோயிலுக்கும் வந்து போனோம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 1500 இயர்ஸ்க்கு மேலே இந்த கோயில் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள நுழைச்சோன்னே விநாயகர், அதுக்கப்புறமே நிறையா கடையெல்லாம் இல்லை. ஸோ நீங்களே வந்துட்டு பூ பழம் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கோயில் டைமிங் வந்து 7 to 12 மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ இந்த டைமில் வந்து போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது சொன்னாங்க. நிறைய பேர் அது 21 விளக்கு வச்சு வேண்டிட்டு அதுக்கப்புறமேட்டு ஜாதகம் வச்சுலாம் வந்து வேண்டிட்டு போனாங்க, ஃபார் ஜாப், பிஸ்னஸ், அப்புறமேட்டு மேரேஜ் அதெல்லாத்துக்குமே. அண்ட் அந்த இதுதான் அந்த 21 விளக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு போனாங்க. அந்த லிங்கம் வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ உள்ளே இருக்க அந்த லிங்கம் வந்து ரொம்ப குட்டியாக சின்னதாக தான் இருக்கும் அந்த சிலையே. ஸோ இந்த சைடாக போனீங்க அப்படின்னா இந்த கோயிலை வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கூகுள் மேப்ஸ்லலாம் கரெக்டாக லொக்கேஷன் இருக்காது, பக்கத்தில் அவங்கக்கிட்ட யாராச்சும் கேட்டிங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக வந்து கைட் பண்ணுவாங்க. அண்ட் கோவில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லஞ்சுக்கு வந்துட்டு பெட்ரோ மேக்ஸ் லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்தோம். அண்ட் இங்கே வந்து ஆம்பியன்ஸில் ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு தாபா செட்டப் அப்படின்னு ஃபுல்லாகவும் சொல்ல முடியாது, அண்ட் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக நான்வெஜ் தான் நான் பார்த்தேன் நினைக்கிறேன், வெஜ் இருக்கா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. அங்கே தான் வந்து இந்த கோட் வந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த கோட்டை மறந்துடாதீங்க உங்கள் லைஃப்பில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் குட்டி குட்டியாக இது நிறையா பேர் வந்து ஜாயின் பண்ணி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஹட்டு மாதிரி போட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்டு
அங்கே வந்து பார்சல் வாங்கிட்டோம் அங்கே சாப்பிடல. ஸோ பார்சல் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினோம் அண்ட் கொஞ்சம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற இடமும் இருந்துச்சு. ஸோ நைட்டு வந்து இங்கே லைட்ஸ்லாம் எரியும் போல, அங்கே லைட்ஸ்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. பட் இப்போதைக்கு லைட்லாம் இல்லை, ஸோ டெடி கூட வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதனால வந்து அவனுக்கு கூட வந்து அந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ள வந்து நின்று நானும் டெடியும் வந்து எடுத்துகிட்ருந்தோம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருந்தோம். ஷாப் வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த சைடாக போனீங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு, நான்வெஜ் எல்லாமே. அண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு, இந்த குட்டி பாப்பா வந்து அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நான் அவங்களோட கண்ணாடி எனக்கு கொடுத்து போட்டுக்க சொன்னாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கார் இருந்துச்சு அங்கே வீட்டில். ஸோ அதை வந்து டெடியை வச்சு ஓட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு அவனை வச்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் டே இன் திருப்பூர். ஸோ ஆண்டி வந்து நான்வெஜ் வந்து கொடுத்தாங்க. ஸோ மட்டன் குழம்பு பிரவீனோட ஃபேவரட் ஆண்டியோட ரெசிபியில். அண்ட் இந்த வாட்டி ஆண்டியோட அந்த மசாலா இருக்கும்ல மட்டன் மசாலா, ஸோ அதுவும் வந்து வாங்கிட்டு வந்து இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அண்ட் ட்ரை பண்ணேன், அதே மாதிரி கொஞ்சம் வந்துச்சு நினைக்கிறேன். அண்ட் மார்னிங் வந்துட்டு சப்பாத்தியோட செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு மட்டன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் திருப்பூரில் மினிசோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோன்னே அதை எப்படி செக் பண்ணாமல் நம்ம போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் செக் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, கிராண்டாக நான் சொல்கிறது நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு மினிசோ ஐட்டம்ஸ். எனக்கு எல்லாம் யூஸ்வலாகவே கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே வந்து நிறையா இருந்துச்சு. அண்ட் ஆல்ரெடி யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா திருப்பூர் மினிசோ அப்படின்றத என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு கடை வந்துட்டு போகிற வழியில் வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்டாப்பிங் போட்டுருவேன், வாங்குறோமோ இல்லையோ கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு போனோம். அண்ட் இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு ப்ரைஸ். அண்ட் இந்த திருப்பூர் சைட்டில் இந்த ஐட்டம்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக தெரிஞ்சிச்சு. ஸோ வந்துட்டு க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாமே வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் வரும், இதெல்லாம் நெக்ஸ்ட் பிளாக்ஸில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இந்த வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு ஸ்பாட் வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன், அந்த ஸ்பாட் வந்துட்டு திருப்பூர் திருச்சி போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ அதில் நிறைய கடை இருக்கும் உள்ளே. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஷாப் தான் வந்து இது. அண்ட் இங்கே வந்து பெட்ஷீட்ஸ், கர்டன்ஸ், அதுக்கப்புறமேட்டு பில்லோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து காட்டன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளோத்திங் ஷாப் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நல்லா இருந்துச்சு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதெல்லாம் வந்து தனி வ்ளாகாக நான் ஃபுல் வீடியோவில் வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை காட்டுறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளிம்ஸ் காட்டலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன், இதில் வந்துட்டு என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷர்ட்ஸ் பாய்ஸ் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் போய் பார்த்தோம் ப்ரவீன்க்கு. அதுக்கப்புறமேட்டு அதே ஷாப்பில் வந்துட்டு கிட்ஸுக்கான க்யூட்டான கலெக்ஷன்ஸ் டிஷர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இந்த சைடாக போனீங்கன்னா இந்த ஷாப்பை வந்து இந்த ஸ்டாப்பிங்கை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெருசாக இருக்கும், ஏ டு பி தான் போர்டு, மேலே ஹைட்டாக வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் உள்ளே வந்து நிறையா கடை இருக்கும், நான் அந்த இன்ட்ரோவில் காமிச்ச கிளிப்பிங்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர்.